Welcome back to my channel. So, in the video, I have a friend of farmers who has a trip plan, a 2 days trip. He has a stay and cook and eat plan. So, that's the vlog. So, actually, in the farmers are a outer ground side. So, maximum nature is a nature. So, the video is skipped. கொரோனா சிச்சுவேஷனாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு இந்த கிராமத்தில் வந்துட்டு ரொம்ப அவுட்டராக இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு சிட்டியோட ஒரு டச்சே கிடையாது. இன்கேஸ் வந்துட்டு நம்ம இந்த ஒரு 80s சினிமாஸ்லாம் மூவிஸ்லலாம் பார்த்தோம்னா அந்த ஊருக்கே வந்துட்டு ஒரே ஒரு மளிகை கடை தான் இருக்கும். லைக் தட் அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இன்டீரியரான பிளேஸ் அதில் இன்னும் ஃபுல்லாக அந்த இடத்துல சுற்றி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இது என் ஃப்ரெண்டோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிஞ்சு இப்போ தான் மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா திருப்பூர்லேருந்து பக்கத்தில் திருப்பூர்லேருந்து நியர்லி ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் வருது. சொல்லி ஆகணும், பயங்கரமான ஒரு பக்க கிராமம். ஸோ கைஸ் இப்போ நம்ம போய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது குக் பண்ணலாம். ஸோ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனலி நம்ம பிரகதீஷ் பண்ண கிச்சடி ரெடி. பிரகதீஷ் பண்ண கிச்சடி பவன் அண்ட் பிரகதீஷ். நீ பயப்படாதான், நல்லா தான் இருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி. நீ கரம் மசாலா போட்டிருக்கா? அப்பதான் நல்லா இருக்கும். நீ இதெல்லாம் எங்க கத்துக்கணும்? நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு, குக் பண்ணி சாப்பிட்டாச்சு. இனி வந்துட்டு இங்கே ஒரு தண்ணி தொட்டி, இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. ஸோ அந்த தண்ணி தொட்டியில் வந்துட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். Thank you.
சேனல் பத்தி ஏதாவது நீங்க சொல்லுங்கடா, பெருமையா சொல்லுங்க. நீங்களா சொல்றது பாருங்க. இப்போ நைட்டுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம். நைட்டுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுட்டு அப்புறம் பக்க சிக்கன் பண்ணலான்ட்ருக்கோம். பக்க சிக்கன் பண்ணுறதுக்கு ஒரு நாலு சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ இங்கே வந்துட்டு இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு பக்க சிக்கன் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. நான் அதை காட்டுறேன். ஸோ இப்போ பசங்க பக்க சிக்கன் பண்ணுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் மசாலாலாம் போட்டு செட் பண்ணியாச்சு. இப்போது கம்பியிலையும் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ உள்ளே வந்து கொஞ்சம் இந்த கொத்தமல்லி புதினாலாம் வந்து உள்ள ஃபில் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அண்டு லாஸ்ட் டைம் நான் பண்ணப்போ லாஸ்ட் டைம் நான் எப்போனா ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி நான் இங்கே கேரளாவில் இருக்கும்போது பக்க சிக்கன் ட்ரை பண்ணேன். அது என்னாச்சுன்னா லாஸ்ட்டாக ஃபுல்லாக கருகி ஒரு இதாகிடுச்சு. அந்த வீடியோவும் இந்த சேனல்லே இருக்க பாருங்கள். அண்டு இப்போ வந்துட்டு நீ அங்கே பிரகதீஷ் வந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னா அங்கே வந்து கிரேவி ரெடி பண்ணிட்டுருக்காங்க பிரகதீஷ். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கருவேப்பிலை ஏ புதினா நாளாக பிச்சு எல்லாருக்கு மேலே மேலே தர விட்டுருலாம்டா. ஓகேவா பார்த்துடா. நீங்கள் ஸ்டிக் இல்லாமல் எடுக்கலாம் மேடம் இதுக்கு. ஸோ இப்போ பக்க சிக்கன் பண்ணுறக்கு பவனும் சங்கர் அப்புறம் பிரகதீஷ் முருகன் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ காடு நெருப்புடு சரியுதுன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை, பக்க சிக்கனை கொளுத்தி விட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எதுவும் நடக்கல. கடைசியில் வண்டியிலேருந்து பெட்ரோலை சுற்றி விட்டாங்க. அது எப்படி கொழுந்து விட்டு தெரியுது. சரி என்னது இனி என்னதுன்னு பார்க்கவும் தெரில. எப்பத்தையும் யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சமையல்காரர், இன்னைக்கு மெனு என்ன? சிக்கன் கிரேவி வித். சரிங்க. ஸோ காய்ஸ் நம்மளோட பக்க சிக்கன் ரெடி. ஸோ காய்ஸ் நம்ம இந்த ட்ரிப்போட ரெண்டுக்கு வந்தோம். ஸோ ஃபைனலாக இஷ்டத்துக்கு நேற்றுலாம் நல்லா ஃபுட்டு சமைச்சிங்க. நாங்களே சமைச்சு சாப்பிட்டு இங்கே ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதுலேயே மீன் ஸ்விம்மிங் பூலில் இப்போ தண்ணி தொட்டி இருந்துச்சு. அதில் வந்து நல்லா எல்லாம் ஃபன் பண்ணிட்டுருந்தோம். ஸோ நம்ம ட்ரிப்போட ஃபைனலாக ஒரு எண்ணெய் குடிச்சு இந்த ட்ரிப்போட என் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ்.